பிரைஸ்லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கனமும் உண்டாகட்டும். காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:19 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அன்பான தேவ ஜனமே, பாருங்க, ஆண்டவர் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன்கிட்ட பேசுறார். முதல்ல பிசாசை துரத்தினார். அவங்ககிட்ட பிசாசு இருந்துச்சு. அந்த பிசாசை இயேசு நாமத்தில் விரட்டினார். இயேசு அந்த பிசாசை விரட்டினார். விரட்டப்பட்ட பிறகு அவர் சொல்றாரு, அவன் சுகமடைஞ்சு இயேசுனுடைய பாதத்தில் வஸ்திரம் தரிச்சு ரொம்ப அழகாக உட்கார்ந்துருந்தான். இதுக்கு முன்னால் அவன் உட்காரவே மாட்டான், ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றிக்கிட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவர் பாதத்தில் 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க, ஓடிக்கிட்டே ஓடியாந்துக்கிட்டே இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இயேசுவின் பாதத்தில் உட்காருவாங்க. அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், இயேசுவின் பாதத்தில் உட்கார்றான், வஸ்திரம்லாம் போட்டிருக்கிறான், நல்லா இருக்கிறான், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறான். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அவன், பைபிள் சொல்லுகிறது அவன் வஸ்திரம்லாம் போட்டிருந்தானா, அவன் ஒரு வித்தியாசமான நிலைமைக்கு வந்துட்டான். அவன் கேட்குறான், ஆண்டவரே, இவ்வளோ பெரிய சுகம் கொடுத்தீங்க, உங்கள் கூடையே நான் வந்து நீங்கள் செய்கிற ஊழியத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன், என்ன உங்கள் கூடையே வச்சுக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, அது உனக்கு அந்த ஊழியம் உனக்கு இல்லை, நீ உன் இனத்தார் இடத்துக்கு உன் வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, இயேசுவோடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த ஊழியம் உனக்கு இல்லை, உனக்கு வேற ஒரு ஊழியம் இருக்குது. என்னன்னா, உன் இனத்தார்கிட்ட தான் உனக்கு ஊழியம் இருக்குது. உன் சொந்த ஜனங்கக்கிட்ட போ, உன் வீட்டுக்கு போ. ஆண்டவர் உனக்கு இறங்கி என்னெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் உங்களுக்கு போய் சொல். உன் இனத்தார்கிட்ட போ, உன் வீட்டுக்கு போ. ஆண்டவர் உனக்கு இறங்கி செஞ்சதெல்லாம் அவர்களுக்கு சொல்லு. இதான்ப்பா உன் ஊழியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நிறைய நேரங்களில் நாமும் கூட எல்லாரும் ஒரே மாதிரி ஊழியம் செய்ய முடியும் நாம் நினைக்கிறோம். இல்லை, ஒரு சிலருக்கு அந்நியர்கள்ட்ட ஊழியம், ஒரு சிலருக்கு உறவினர்கள்ட்ட ஊழியம், ஒரு சிலர் ஊழிய நண்பர்கள் மத்தியில் செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு சிலர் காடுகளில் மலைகளில் செய்ய வேண்டியது இருக்குது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எங்கெல்லாம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வாய் திறந்து நாம் சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நிச்சயமாய் நாம் அப்படி வாய் திறந்து சொல்வோமானால், நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, நீங்கள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீங்க. ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் கூட எங்களை நீர் இந்த மனிதனை போல எங்களுக்கென்று நீர் கொடுத்த ஊழியத்தை, கொடுத்த காரியங்களை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை கொடுத்து சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்தருளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆமே.